குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரும் தமிழ் புலவர். அவர் சைவ நெறியை போற்றிய தர்மபுரம் ஆதீனத்துடன் தொடர்புடையவர். இவரது நூல்கள் ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் பிரபந்தங்கள் எனும் பெயரில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. இவர் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருவைகுண்டம் எனும் ஊரில் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் மகனாக பிறந்தார். 5 வயது வரை பேசும் திறனற்று இருந்தார். பின்பு இவரின் பெற்றோர் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வழிபட பேசும் திறன் வாய்க்க பெற்றார். அந்த சிறு வயதிலேயே கந்தர்கலிவெண்பா எனும் பாடலை திருச்செந்தூர் முருகக் கடவுளை போற்றி பாடியுள்ளார். குமரகுருபரர் தனது இளம் வயதிலேயே கடவுளை அறியும் பொருட்டு தன் குருவை தேடி வீட்டை விட்டு வெளியேறினார். தன் குருவை காணும் நோக்கத்தில் மதுரை நகருக்கு வந்தார். அச்சமயத்தில் மதுரையை திருமலை நாயக்கர் ஆண்டு வந்தார். அவர் குமரகுருபரரை நன்கு கௌரவித்தார். அவரின் வேண்டுகோளுக்கிணங்க மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் எனும் நூலை இயற்றினார். ஒரு சமயம் இந்த நூலில் உள்ள வருகை பருவம் எனும் பகுதியை கோவிலின் மேடையில் அமர்ந்தவாறு பாடியபோது மதுரை மீனாட்சி அம்மனே சிறு பெண் வடிவத்தில் வந்து குமரகுருபரருக்கு முத்துமாலை பரிசளித்ததாக வரலாறு உள்ளது. மேலும் மீனாட்சி அம்மனை போற்றி மதுரை கலம்பகம், மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். பின்னர் திருவாரூர் சென்று அங்குள்ள தியாகராஜ பெருமானை போற்றி திருவாரூர் நான்மணி மாலை எனும் நூலை இயற்றினார். குமரகுருபரர் திருவாரூரிலிருந்து தர்மபுரத்திற்கு பயணப்பட்டார். அவ்வாறு செல்லும்போது ஏதோ ஒரு பெரிய விளைவு தனக்கு ஏற்பட போவதை உணர்ந்தார். தர்மபுரத்தில் பாரம்பரிய சைவ மடம் ஒன்று இருந்தது. அதன் பெயர் திருக்கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனம் என்பதாகும். அம்மடத்தை துறவி மாசிலாமணி தேசிகர் நிர்வகித்து வந்தார். குமரகுருபரர் அங்கு சென்று அவரை வணங்கினார். அப்போது மாசிலாமணி தேசிகர் குமரகுருபரரிடம் சில வினாக்களை கேட்டார். பின்னர் குமரகுருபரரிடம் பெரிய புராணத்தில் வரும் 5 பேரறிவும் கண்களே கொள்ள என தொடங்கும் பாடலின் சிறப்பம்சத்தை விளக்கி கூறினார். அப்பாடலானது தில்லையில் உறையும் கடவுள் சிவபெருமானின் நாட்டியத்தை கண்டு மெய்யுருகி நின்ற சுந்தரமூர்த்தி நாயனாரின் நிலையை சொல்வதாகும். இதை கேட்ட குமரகுருபரர் இதை கேட்டதும் வாயடைத்து நின்றார். அவருக்கு தான் தேடி வந்த குரு மாசிலாமணி தேசிகர்தான் என புரிந்து கொண்டு அவரை சரணடைந்தார். மாசிலாமணி தேசிகர் குமரகுருபரரிடம் காசி யாத்திரை சென்று திரும்பி வர வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் குமரகுருபரரின் குருவாக இருக்க ஒப்புக்கொண்டார். பின்னர் அவர் குமரகுருபரரை துறவரம் மேற்கொள்ளச் செய்தார். தர்மபுரம் மடத்தின் தலைவர்கள் குமரகுருபரருக்கு தம்பிரான் என்ற பட்டத்தை வழங்கினர். குருவின் ஆணைப்படி காசிக்கு சென்று விஸ்வநாதரை புகழ்ந்து பாடினார். ஒரே நாளில் இந்துஸ்தானி கற்று அங்குள்ள சுல்தானிடம் பேசி அனுமதி பெற்று கேதார் ஆலயத்தின் அருகே குமாரசாமி மடம் எனும் சைவ மடத்தை நிறுவினார். காசியில் ஔரங்கசீப்பின் மூத்த சகோதரர் தாரோ ஷுகோ என்ற மன்னர் குமரகுருபரருக்கு ஆசனம் ஏதும் வழங்காமல் அவமதித்ததனால் சிங்கத்தின் மேல் ஏறி சென்று அந்த சுல்தானிடம் பேசி தாம் நிறுவிய மடத்திற்கு நிலத்தை தானமாக பெற்று சைவ சமயத்தை பரப்பினார். அங்குள்ள கேதாரீஸ்வரர் கோயிலை புதுப்பித்தார். இறக்கும் வரை அங்கு தங்கியிருந்தார். காசி மடத்தின் கிளையொன்றை திருப்பனந்தாளிலும் நிறுவினார். 2010 ஜூன் 27 அன்று அவர் நினைவு தபால் தலை இந்திய தபால் துறையால் வெளியிடப்பட்டது.